அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜெஸி வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான பீஃப் கறி கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் நடுவில் கீறி விட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக ஃப்ரெஷ் பேலீஃப் எடுத்துருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக நான் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் 1 மீடியம் சைஸ் தக்காளியுமே நான் மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பேஸ்ட் மாதிரி கொஞ்சமாக மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி கிரேவியை வந்துட்டு ப்ரெஷர் குக்கரில் தானே செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ டைமும் சேவ் ஆகும், நமக்கு வந்துட்டு வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். 3-4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 4-5 மினிட்ஸ்க்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி சாஃப்டாக இருக்கும். இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஃப்ரெஷ் பேலீஃப் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் பேலீஃப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கிரேவி நல்லா ஃப்ளேவரபுளாக அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கும் போதே நல்ல ஸ்மெல் கிடைக்கும். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டன் ஆகணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், வெங்காய தக்காளி எல்லாமே நல்லா வதங்கியிருக்கும். இந்த டைமில் நம்ம வெங்காய தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போன பிறகு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கிரேவிலாம். எப்போவுமே பீஃப் ரெசிபி, மட்டன் ரெசிபிக்கெலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறேன். மிளகு ஜீரகத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இந்த வதக்கின கிரேவி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் வந்துட்டு ஆயில் நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ ஃப்ரை பண்ணிக்கலாம். 1/2 கேஜி பீஃப் எடுத்திருக்கேன். பீஃபை நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணுறது வழக்கம். நான்வெஜ்லாம் பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் போட்டு தான் யூஸ் பண்ணுவேன். வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பீஃபு, அதை எடுத்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பீஃப் மேலே மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வீட்டில் பசும்பால் வச்சுருப்போம் இல்லையா, அந்த பசும்பால் வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறதில்ல, பசும்பால் தான் சேர்த்து நம்ம சமைக்க போகிறோம். பசும்பால் ஊற்றி இந்த கிரேவி செய்யும் போது இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். மஸ்ட் ட்ரைன்னு கூட சொல்வேன். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பீஃப் வேகிறதுக்கு தண்ணி எதுவுமே வேண்டாம், பசும்பாலே போதுமானது தான். பீஃப் வேகிறதுக்காக ஒரு 8 விசில் வச்சுக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆலாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் டக்கு டக்குன்னு உங்களால் பார்க்க முடியும். 8 விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன் ப்ளஷர்லேயே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பர்ஃபெக்டான பீஃப் கறி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆயில் எவ்வளோ கம்மியாக சேர்த்தோம், ஆனால் வந்துட்டு ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் மல்லியில் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவியில் பார்த்தீங்கன்னா தண்ணியே சேர்க்கல, பசும்பால் தான் 1/2 கப்பு சேர்த்துருக்குறோம். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா பீஃப் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. கண்டிப்பாக ஈத் கூட நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சஹார் டைமில் கூட பீஃப் கிரேவி ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இஃப்தாரு கூட நீங்கள் இடியாப்பம் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பீஃப் நல்லா ஸ்பைஸியாக அண்ட் டேஸ்டியாக வந்துட்டு சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிரேவி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட இது செமி கிரேவி மாதிரி தான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டா ஐடி இருக்குது, அதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய பாசிட்டிவான தாட்ஸை எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.